வாழ்க வளமுடன். மனிதன் ஆறாவது அறிவு உடையவன். மனிதனுக்கு அறிவின் உயர்வு என்பது ஒரு புத்தகத்தில் இருந்து, ஒரு பொருளில் இருந்து, ஒரு மனிதரிடம் இருந்து பெறப்படும் பொழுது அது போதனை எனும் அறிவாக சொல்லப்படுகிறது. உள் உணர்வாக மனிதனுக்கு ஏற்படும் அறிவு நிலையே ஆறாவது அறிவு என்று கூறப்படுகிறது என்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு பதிவு. சீரகத்தை வறுத்து பொடியாக்கி அதனுடன் பனக்கற்கண்டு சேர்த்து இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் ஜலதோஷம் மற்றும் இருமல் குணமாகும். வாழ்க வளமுடன்.